Hi guys, நீங்க பார்க்க போற படம் Premature. இது ஒரு சூப்பர்வான அடல்ட் காமெடி மூவி. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவ गर्लफ्रेंडோட ஒண்ணா இருக்கலாம் பார்க்கறான். பட் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிறான். இவ எப்பலாம் தன் गर्लफ्रेंडோட செக்ஸ் வச்சுக்கறானோ அப்பலாம் கரெக்ட்டா இவ டைம் லூப்ல சிக்கிக்கிறான். சோ இந்த டைம் லூப்ல இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளிய வந்தான்? இத சொல்ற ஒரு அடல்ட் காமெடி மூவி தான் இது Premature. And இது ஒரு அடல்ட் காமெடி மூவிங்கறனாலயே இந்த படத்துல ஃபன் எலிமெண்ட்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீ தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். சரி இப்போ வாங்க Prematureங்கற இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு சிக்ஸ் வச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஜாலியாக இருக்கான்னு பார்க்குறப்ப டேய் சீக்கிரம் எழுந்திரா ஸ்கூலுக்கு நேரம் வச்சு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு அந்த கனவு. ஸோ அந்த கனவுலேயே நம்ம ஹீரோ வெற்றிமாயிருக்கான். இதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. அடச்சை சீக்கிரமே அண்டர்வெல்லாம் மாற்றி ஸ்கூலுக்கு கிளம்பு டைம் வர சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கீழே பார்க்குறான். பார்த்து கீழே லீக் ஆகிருக்கும். ஸோ உடனே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பலாம் பார்க்குறான். இன்றைக்கி நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான நாள். இவன் ஸ்கூல் படிக்கிறாள். ஸோ இதுக்கடுத்து யூனிவர்சிட்டிக்கு இந்த ஊர் ஒரு மிகப்பெரிய காலேஜ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காலேஜில் சேரணுன்னு இவங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். அதெல்லாம் பையனை கூப்பிட்டு இங்கே பாடுறா இன்றைக்கி உனக்கு இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் உன்னால் அந்த காலேஜ் போக முடியும். உனக்கு தெரியும்ல அப்பாவுக்கு அந்த காலேஜ் எவ்வளோ பிடிக்குன்னு. அந்த காலேஜில் படித்து தான் அப்பா உங்கள் அம்மாவே கரெக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நீயும் அங்கே ஒரு பொண்ணு லவ் பண்ணும் புரியுதான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சரின்னு அங்கேருந்து கிளம்பி பார்க்குறான். அப்போ அவங்க அப்பா உன்னை பிடிச்சி இந்த ஹெட்பேண்டை போட்டுக்கோ இதை லைக்குன்னு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம ஹீரோ அதை போட்டுட்டு சைக்கிள் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸ்கூலில் படித்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வீட்டுக்கு போனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு லவராக இருப்பாள். ரெண்டு பேர் சேர்ந்து ஜாலியாக காரில் போயிருக்காங்க. பட் அவன் மட்டும் குடுன்னு ஓடி வந்து விடுமச்சான் என் லவர் போட்டோம் வா நம்ம சைக்கிளில் போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைக்கிளில் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு இன்னொரு பொண்ணு வருவா. ஆக்சுவலாக இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். பட் இப்போதைக்கு நம்ம ஹீரோட ஒரு ஃப்ரெண்டு தான். இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க. ஸோ இவங்க மூணு பேர் ஜாலி சிரிச்சு பேசிட்டே போகிறப்ப அதே ஸ்கூலில் ஒரு பையன் இருப்பான். இவன் தான் ஸ்கூலே படிப்படி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் துணைத்தொன்னு படிப்பை பற்றி பேசியிருப்பான். அதனால் என் கேங்குக்கு அந்த பையனை பிடிக்காது. இப்போ நம்ம ஹீரோ ஜாலியாக ஹீன் கூட பேசிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ அந்த ஸ்கூலில் ரேக் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க இருப்பாங்க. அவங்க போட்டு ஓடி வந்து வாட்டர் கன் எடுத்து நம்ம ஹீரோட மெயின் பாட்டில் அடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ தண்ணியாக நினச்சி அதை தொட்டு பார்க்குறான். பார்த்தா தண்ணி கிடையாது யூரினில் கண்ணில் கலந்து நம்ம ஹீரோ அடிச்சிருப்பாங்க. அவன் பேண்டால் நாரி போயிருக்கும். இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு இந்த மாதிரிலாம் போனால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணு யோசிக்கிறப்ப சரி மச்சான் நீ லைப்ரரி போ என்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது அது எட்டுவாரன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு எட்டு வரான். பார்த்து அந்த ஷார்ட்ஸு நம்ம ஹீரோக்கு பத்தாது. அடா போடா நானே உள்ள ஒரு அண்டர்வேர் போட்டிருக்கேன் அதை போட்டு கூட நான் இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு நம்ம லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு ஏஞ்சலாக ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஹேய் நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு படிப்பாளி ஃப்ரெண்டு வேணும். உனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியுமே. சரி இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுக்கு சொல்லி தரியா இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்குறப்ப நான் மீற முடியாதுன்னு சொல்கிறான். பட் பக்கத்துக்கு ஃப்ரெண்டு எங்க நீங்கள் போங்க கண்டிப்பாக ஃப்ரெண்டு வருவான்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி வைக்கிறேன். இதை பார்க்குற ஃப்ரெண்டு டே மச்சான் நான் ஏன்டா வீட்டுக்கு போனோம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறப்ப டே மரமண்டை அவள் என்ன சொல்லாலும் புரியுதா இல்லையா. அவள் ஒன்று படிக்க கூப்பிடல அவள் பேசுகிறத பார்த்தாலே தெரில. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உங்களோட இருக்கிறதுக்கு தான் நீ கூப்பிட்றா. உன் மரமண்டி புரியலன்னு கேட்குறப்ப ஓ அப்படியாடா சரி கிளாஸ் டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் கிளாஸுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ டவுசோடய உட்காந்துட்டு அந்த இன்டர்வியூ படிச்சுட்டு இருக்கான். பார்த்தா கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுமே பாடத்தை அவ்வளோ கவனிச்சிருக்காங்க. பார்த்தா என் பாடத்தை கவனிக்கல மேடம் தான் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு காஜி பசங்களாக இருக்காங்க. ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ அந்த இடத்துட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோட கேங்கில் தான் அந்த ஃப்ரெண்டு இருப்பாள். நம்ம ஹீரோ இன்டர்வியூ போகிறப்ப ஆழ்த்து போய் சொல்லி அனுப்புறா. ஸோ நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ போகிறான். அந்த இன்டர்வியூ போன மொதல் நிமிஷமே சாரி சார் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டு வந்து மன்னிச்சிடுங்க ஏதாவது கேள்விகளுன்னு சொல்கிறப்ப அந்தாலும் கேட்க ஆரம்பிக்காது. சரிப்பா நீ எங்கள் காலேஜ் வரணும்னு நினைக்கிறீல இந்த காலேஜ் சேர்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன எதுக்கு நீ ஆசைப்படுறேன்னு கேட்குறப்ப இதை நான் ஆசைப்படல சார் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்றாங்க. எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இங்கே தான் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாதிரி நான் இங்கே இருக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு மித்து இருக்குது சார் அதான் ஜாயின் பண்ண விருப்பம்னு சொல்கிறப்ப அந்தாள் பாட்டு தேமிச்சும் அழுதுட்டுருக்காரு. சார் என்ன சார் ஆச்சு எதுக்கு அழுதுன்னு கேட்குறப்ப இல்லைப்பா என் ஃப்ளாஷ்பேக் இதே மாதிரி தான்ப்பா நானே ஒய்ஃபை மொதல்வாட்டி இங்கே தான் பார்த்தேன். பட் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம். நீ சொன்ன கதையை கேட்டு எனக்கு அழுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கண்ணை துடைக்கிறதுக்காக அவங்க அப்போ ஒரு ஹெட்பேண்ட் கொடுத்துருப்பார்ல அதை எடுத்து அந்த சார்கிட்ட கொடுக்குறான். பட் அதை வச்சு கண்ணை துடைக்காம மூக்கு சிந்திட்டு இருக்காரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோ கொம்பிட்டு இருக்கு. சரி சார் நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். சரி இவனுக்கு அந்த காலேஜ் சீட்டு கிடச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. சரி எதுவுமே தெரியாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அங்கேருந்து நம்ம ஹீரோனை பார்த்து பேச போகிறான். ஆக்சுவலாக அவங்க ஸ்கூல்லேயே இன்னொரு காம்படிஷன் வருது. அதில் ஹீரோனோட சேர்ந்து இவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கும். பட் இன்றைக்கி அவன் ஏஞ்சலாவோட வீட்டுக்கு போகிறதா ப்ராமிஸ் பண்ணனால என்கிட்ட போய் மெதுவாக பேச போகிறான். ஏய் இன்றைக்கி நைட் எனக்கு கொஞ்சம் பிஸியான வேலை இருக்குப்பா, என்னால் வர முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. சரி உனக்கு நிறைய எக்ஸாம்லாம் இருக்கும் அதான் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நம்ப ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் அவன் ஏஞ்சலா கூட போகிறத அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஸ்கூல் முடிஞ்சோடனே மெடிக்கல் ஷாப் போகிறான். இன்றைக்கி நைட்டாக ஒன்றா இருக்க போகிறாங்களே, ஸோ சேஃப்டிக்கு வேணும்னு சொல்லிட்டு காண்டவும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஹாயாக போயிட்டுருக்கான். போகிறப்பெல்லாம் அந்த இமேஜஸ் ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி ஏஞ்சலோட இருக்க போகிறோம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கு நினச்சி போகிறப்ப எயித்தாவில் ஒரு கார் வருது. கண்ணை பார்த்து ஓட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு தொப்பக்கன்னு கீழே விழுந்து எப்படி தட்டு தகுந்த மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். போனோன்னு எதுவுமே தெரியாத மாதிரி புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு, ஹே டெஸ்ட்டுக்கு படிக்க வர சொன்னால் அதுக்கு இப்படியே வந்துடுவியா? நான் ஒன்று அதுக்காக கூப்பிடல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஒன்றா இருக்கதான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாட்டு அவள் ட்ரெஸ்ஸை கழட்டுறா. அதுக்கடுத்து அதுக்கு மேலேயே ஒரு பையனோட ட்ரெஸ்ஸை போடுறா. நம்ம ஹீரோ பக்கத்து உட்கார்றப்ப நம்ம ஹீரோவால் ஆசை அடக்க முடியல. ரெண்டு பேரும் அங்கேயே செக்ஸ் பண்ண போகிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்குறான். நேற்று நைட் கனவு வந்த மாதிரியே இப்போ பெட்லேருந்து எந்திரிக்கிறான். நேற்று வந்த மாதிரியே வெற்றியும் வந்து அண்டோரில் நனைஞ்சு போயிருக்கோம். அவங்க அம்மா வந்து, டே அண்டோர் நனைஞ்சிருக்கு பாரு மாற்றி சீக்கிரம் கிளம்பி சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது நேற்று நடந்துச்சு திரும்ப அப்படிங்க வந்தோன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரிய மெஞ்சி போகிறான். நேற்று நடந்த மாதிரி அவங்க அப்பா ஒரு பேண்ட் கொடுக்குறாரு. இங்கே பரமாவனே இன்றைக்கி இன்ட்ரிவியூ முக்கியமானது அதில் கண்டிப்பாக ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். நேற்று நடந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு தொப்போடி கூச்சி கீழே வரான். ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோன்னு காரில் இறங்குறா. அந்த படிப்படி ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. நேற்று நடந்த மாதிரி எல்லாமே அப்படியே நடக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் நெஜத்தில் இருக்கமா கனவுல இருக்கமானே புரியல. அவன் ஃப்ரெண்டெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு உண்மைதான் புரிஞ்சுக்கிறான். இதுக்கடுத்து ஸ்கூலுக்குள்ளே போனால் நேற்று வாட்டர் டேங்கை வச்சு பிஸ் அடித்தாங்களே அந்த மாதிரி அடிக்க வரப்ப நம்ம ஹீரோ விளையிடுறான். ஏன் நேற்று நடந்தால் அவன் நல்லாவே தெரியும்ல, பட் இந்த வாட்டி திரும்பவும் அவன் தான் அடிச்சு விட்றாங்க. ஸோ அதனால் ஃபேண்டை கழட்டி போட்டு ஷார்ட்ஸோட கிளாஸுக்கு போகிறான். அதே மாதிரி ஏஞ்சலாவும் நம்ம ஹீரோ மீட் பண்ணி நைட்டே வீட்டுக்கு வரையும் கேட்குறா. நம்ம ஹீரோ இன்ட்ரிவியூ போகிறான். அந்த இன்ட்ரிவியூ வரும் அதே மாதிரி அழுதுட்டுருக்காரு. நேற்று நடந்த சம்பவங்கள் அப்படி திரும்பி நடக்குது. இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. ஒருவேளை நமக்கு உடம்பு சொல்லியோ டாக்டர் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டரை பார்க்க போகிறான். அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு, தம்பி உடம்புக்கு ஒன்றும் இல்லையப்பா இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரி அதான் ஏஞ்சலை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கால அங்கேயாவது போன்னு சொல்லிட்டு காண்டம் வாங்கிட்டு ஏஞ்சலோட வீட்டுக்கு போகிறான். நேற்று மாதிரி சட்டெல்லாம் கழட்டி ரெண்டு செக்ஸ் பண்ணலாம் போகிறாங்க. நம்ம ஹீரோ ஆர்காசம் அடைகிறான். கட் பண்ணி பார்த்தா அவன் வீட்டில் இருக்கான். நேற்று வந்த மாதிரி வெற்றி வந்து அண்டோர் நனைஞ்சிருக்கு. அவங்க அம்மாவும் கதை திறந்து உள்ளே வந்து, டே அண்டோர் நனைஞ்சிருக்கு பாரு எல்லாத்தையும் லாண்டில் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு இன்டர்வியூக்கு லேட்டாக சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. என்னடா திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடக்குது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நேற்று நடந்த மாதிரி நடக்காதுன்னு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். கரெக்டாக அப்போ தான் அவன் ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் செக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பார்க்குறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஆர்காசம் ஆயிடுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோ திரும்ப பெட்டில் இருக்கான். அவங்க அம்மா கதை திறந்து வந்து துணி லாண்டில் போடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ரெண்டு வாட்டி நடந்த விஷயம் நடந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனோம் அவங்க ரெண்டும் செக்ஸ் பண்ணுறதை பார்த்தோம். பட் அதுக்கு இப்படி ஆகுது ஏன்னாச்சும் தெரியாமல் இவன் லேப்டாப் எடுக்கிறான். லேப்டாப்பில் போய் ஒரு பான் மூவி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஆர்காசம் மாறப்ப திரும்பவும் பெட்லேருந்து கண்டுபிடிக்கிறான். அவங்க அம்மா வழக்கம்போல வந்து துணி எடுத்து லாண்டில் போடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே புரியாமல் செம்ம கோவத்தில் காலேஜ் போகிறான். எஸ்டே சூரிய எப்படி டைம் உள்ள மாட்டி டென்ஷனாக இருப்பார். அந்த மாதிரி கோவத்தில் அவன் கிளாஸுக்கு போகிறப்ப அந்த வாட்டர் டேங்கில் தண்ணி அடிப்பாங்கல்ல அந்த பசங்க வந்து திரும்ப பிஸ் எடுத்து நம்ம ஹீரோ மேலே அடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ ஆடி செம அடுப்பில் இருக்கான். அந்த கண்ணை புனி உடச்சி, ஏன்டா இப்படி கோலை மாதிரி வந்து இப்படி அடிக்கிறீங்க தைரியம் தான் முன்னாடி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி பேசுகிறான். அதை பார்த்து அந்த கேங் கடுப்பாகி நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி ஒரு ரூமோட கதை பிடிக்கிறான். அவங்கள கதை உடச்சி நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வராங்க. நம்ம ஹீரோ திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலையே மேஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஆட்கள் கதவெல்லாம் உடச்சி நம்ம ஹீரோ அடிக்க வராங்க. பட் மேஸ்டேஷன் பண்ணி ஆர்காசம் மாறப்ப திரும்பவும் அவன் பெட்டில் நின்றுக்கிறான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெளிவாக புரியுது. இவன் எப்போல்லாம் ஆர்காசம் மாறானோ அப்போல்லாம் டைம் டேபிள் மாட்டிக்கிட்டு அந்த டே ரீசெட் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ இந்த டேவை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜாலியாக அவங்க அப்பாட்ட போய் நல்லா சிரித்து பேசுகிறான். அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் அவன் நடந்த விஷயங்கள்னு சொல்கிறான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பெருசாக கண்டுக்க முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்ட்ரிவியூ எடுப்பார்ல அவரை பார்த்து பேச போகிறான். அவர் தான் லவ் ஃபெயிலியரான சோகத்தில் இருப்பார். ஸோ அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு ஆறுதல் சொல்கிறான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை ஸ்கூல் பஸ் கூட்டி போகிறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் இருக்கும். பட் ஃப்ரெண்டுங்கனாலே அந்த லவ் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஹீன் போட்டு சிகரெட் எடுத்து கொடுக்குறா. ரெண்டு பேரும் ஸ்மோக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போய் நம்ம ஹீரோ ஹக் பண்றா இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அங்க இருந்து போறப்ப பஸ் டிரைவர் தூங்கிட்டு இருப்பாரு அவரோட வாயில சிகரெட் அடிச்சிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் இந்த ஸ்கூலுக்கு எல்லா பசங்களுக்குமே அந்த டீச்சர் மேல கண்ணு இருக்கும்ல சோ நம்ம ஹீரோ அங்க அந்த டீச்சர் கிட்ட போய் அந்த டீச்சர் செக்சுவலா ஹராஸ் பண்ணிடுவான் இதுக்கு அடுத்து அங்க இருந்து அவன் கேனில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் இவனுக்கு அந்த ஸ்கூல்லே பிடிக்காத ஒரு பொண்ணு இருக்கும் இதா சான்ஸ்னு அந்த பொண்ணு வாய் குத்துறான் அதை பார்த்து அவளுக்கு கடுப்பாயிருது ஏண்டா என்ன அடிச்ச உன்னை என்ன பண்ண பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே உட்காந்து மாங்கமான்னு குத்திட்டு இருக்கா நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை அந்த இடத்துல அமைக்கிறான் இதை பார்த்தாலும் கோவம் வருது ஏண்டா ஏதாவது அங்கேயே கையை வச்ச உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஒரு மெயின் பாட்டிலேயே ஒரு ஏற்றிடுறா நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல பல்ப் உடஞ்சிருது ஸோ வழிதாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கிறப்ப பிரின்ஸிபல் நம்ம ஹீரோ கூப்பிட்டுப்பாரு என்னன்னு போய் பார்த்தா அவர் நம்ம ஹீரோ மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி டீச்சர் கிட்ட தப்பாக நடந்திருக்கே அதெல்லாம் போலீஸ் அவனை பிடிச்சி போந்திருக்காங்க நீ சத்தன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கவலையே இல்லை ஏன்னா மேஷ்டூட் பண்ணால் திரும்ப அதே ரீசெட் ஆயிரும்ல அதனால் மேஷ்டூட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேஷ்டூட் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் அவனுக்கு ஆர்காசமாகவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணு தான் பல்பில் அடிச்சிட்டாலே அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல உடனே ஃப்ரெண்டுகிட்ட போய் என் மச்சான் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டேன்டா போலீஸ் என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே என்ன எப்படியாவது ஆர்காசமாக்கணும் நீ ஏதோ பொம்பளை வாய்ஸ்லேயே பேசுகிறா ஒன்று நினச்சா ட்ரை பண்ணான்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு பொம்பளை வாய்ஸில் பேசுகிறேன்னு கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஆர்காசமாக முடிக்குது என்னடா நமக்கு வந்து பிரச்சனைன்னு இருக்கிறப்ப திரும்ப அந்த பாத்ரூமுக்கே அந்த பொண்ணு வரா ஏண்டா என்னை அடிச்சு இல்லை உன்னை சும்மா விட்டுறக்கூடாதுரா திரும்ப வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோட மெயின் பாட்டில் ஒரு ஏற்றிடுறா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஆர்காசமாக இருக்கும் கட் பண்ணால் நம்ம ஹீரோ பெட்லேருந்து எழுந்திரிக்கிறான் அப்பாடா எப்படியா தப்பிச்சோமே இல்லை போலீஸ்ட்டு மாட்டிருப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வருது இதுக்கடுத்து வழக்கம் போல் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போகிறான் எல்லா விஷயம் நடக்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதே நடந்துட்டுருக்கு ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கு இது வெறுப்பாயிருது போதும் இது எப்படியாவது நிப்பாட்டணும் யார்கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் பட் அவன் ஃப்ரெண்டு அதை பெருசாக நம்ப மாட்டிக்கிறான் அதுக்கடுத்து ஹீரோனை பார்த்து நடந்த எல்லா விஷயமும் சொல்லிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரே விஷயம் தான் திரும்ப தான் நடந்துட்டுருக்கு நான் காலையில் எங்கிறேன் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் ஸ்கூலுக்கு வரேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அங்கே ஒருத்தர் பிஸ்பாட்டில் எடுத்து நடிக்கிறான் அதுக்கடுத்து ஏஞ்சலோட வீட்டுக்கு போகிறேன் இந்த மாதிரி நடந்த விஷயங்களே திரும்பவும் நடந்துகிட்ருக்கு இதில் வந்து எப்படி வெளிவரணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு இதை நம்பவே முடியல சரி நீ என்னமோ சொல்கிற பட் இதுலேருந்து எப்படி வெளிவரணும் நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நம்ம ஸ்கூல்லையே அந்த படிப்பள்ளி பையன் இருக்கால ஏன்னா அவனை பார்ப்போம் அவனுக்கே தெரியும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது சரின்னு அந்த படிப்பளோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த பையன் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்து டேய் நீங்கள் ஏடா வீட்டுக்கு வந்தீங்க சீக்கிரம் இங்கேருந்து போயிருங்க என் பாட்டி வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் என் பாட்டி ஒரு பைத்தியக்காரி பாட்டி சொல்கிறப்ப பைத்தியக்காரி பாட்டியா அவங்க என்ன பண்ணான்னு கேட்குறப்ப பின்ன இருந்து அந்த பாட்டி வருது நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி ஏய் திருட்டு பையனா நீ எப்பறம் என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு அட தாய் கிழவி நான் சும்மா தான் வந்தேன் என்னை விடுன்னு சொல்கிறப்ப அந்த கிளவி வர மாதிரி தெரில நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு உன்னை போலீஸ் பிடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கு உடனே இந்த பையனோட அம்மாவெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பிரிக்க பார்க்குறாங்க பட் நம்ம ஹீரோக்கு அந்த பாட்டியை கண்டுபிடிச்சிருப்பால அதிலே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் வந்திருக்கோம் ஸோ உடனே ஆர்காசம் வரப்ப அவன் திரும்ப பெட்லேருந்து எழுந்திரிச்சிருப்பான் நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிருது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தூங்கி எழுந்திக்கிறப்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அந்த ஒரு கடுப்போட இவன் திரும்ப காலேஜ் போகிறான் இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுக்கு ஒரு முடிவு விட்டுருன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த படிப்பள பையனை பார்க்க போகிறான் அவங்ககிட்ட போய் டேய் எனக்கு ஒரே நாளே திருப்பி நடந்துட்டுருக்கு நான் எப்போல்லாம் ஆர்காசம் மாறணும் திரும்பவும் என் பெட்டில் எழுந்திருக்கிறேன் இதுக்காக சுழிச்சு சொல்லி சொல்கிறப்ப அந்த பையன் கண்டிக்க முடிக்கிறான் இதை பார்த்து நான் மீறி செம கடுப்பாயிருது ஏண்டா இங்கே ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன கண்டிக்கவே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் டாய்லெட் கூட்டி போகிறான் டாய்லெட்டில் தலையை முக்கி முக்கி சொல்கிறா இதுக்காக சொல்யூஷன் இருக்கும்ல சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையன் டார்ச்சர் பண்ணுறான் இப்போ அந்த பையன் காது கொடுத்து சரி என்ன நினச்சி தெளிவாக சொல்லு அதுக்கு நான் ஆன்சர் சொல்லி சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இதை கேட்குறவே ஓ ஆர்காசமாக இப்படி நடக்குதா மேபி உனக்கு ஒரு பெஸ்ட்டு பேர் கிடைக்குன்னு நினைக்கிறேன் உனக்குன்னு பெஸ்ட்டு பேர்னு யார் எழுதி வைக்கப்பட்டிருக்கோ அவங்களோட ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நீ இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறேன் இல்லைனா திரும்ப திரும்ப நீ இந்த லூப்லேயே மாட்டிகிட்டு இருப்ப உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான் இவனுக்கு பிடிச்சது யார் ஏஞ்சலா தானே ஒருவேளை ஏஞ்சலோட ஃபிக்ஸ் பண்ணால் இதுலேருந்து வெளியே வந்துடுவோமோ இந்த உடனே நம்ம ஹீரோக்கு வருது ஸோ அதனால் சைக்கிள் எடுத்து இவன் அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கான் அன்றைக்கி ஒரு நாள் காரில் ஒருத்தர் இடிச்சுட்டு போனால அது மாதிரி இன்றைக்கும் நம்ம ஹீரோ இடிச்சுட்டு போகிறான் பட் அதை பெருசாக கண்டுக்காமல் ஏஞ்சலாவோட வீட்டுக்கு போகிறான் அது மாதிரி ஏஞ்சலோட ட்ரெஸ்லாம் கழட்டா ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஸ்டாப் நம்ம ஃபஸ்ட்டு ஏஞ்சலா கூட செக்ஸ் பண்ணோம் பட் திரும்பவும் நம்ம டைம் லுக்கில் தானே இருந்தோம் அப்போ ஏஞ்சலா நமக்கான பார்ட்னர் கிடையாதோ சிந்தோட எண்ணத்தோட நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்துடுறான் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அண்ட் இன்னைக்கு காலையில் இன்டர்வியூ போயிருக்கணும்ல இன்றைக்கி நம்ம ஹீரோ இன்டர்வியூ இன்ட்ரி போவே இல்லை. அதனால் அவங்க அப்பா நம்ம ஹீரோ பார்த்து, டேய் காலையில் இன்ட்ரி போக சொன்னல, ஏன்னா இன்ட்ரி போகல, அந்த இன்ட்ரி ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் கை காலெலாம் பிடிச்சி இந்த ஹோட்டலுக்கு வர வச்சுருக்கேன், சீக்கிரவா அந்த இன்ட்ரிவியூ போகணும்னு சொல்கிறப்ப நான் மாரி ஆளே செம்ம அடுப்பாக இருக்கான். சரி இருந்தாலும் அப்பாவை கஷ்டப்படுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹோட்டலுக்கு போகிறான். ஸோ அந்த இன்ட்ரிவியூ நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் வழக்கமாக கேள்வி கேட்குற மாதிரி, சொல்லுப்பா நீ காலேஜுக்கு வரணும்னு நினைக்கிறியே, இந்த காலேஜ் வர்றதுக்கான காரணம் என்ன, உனக்கு எதாவது ஆசை இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா அம்மா கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்குறதுனாலும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ஆள் அழுகிறப்ப இவரோட ஒய்ஃப் இவரோட பிரிஞ்சு போனதான் சொல்லியிருப்பாரு. பட் இப்போ சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் பிரிஞ்சு போகல, அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு. இதை நினச்சி நம்ம ஹீரோக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அண்ட் லவ்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. காதல் நமக்கு பிடிச்சவங்க மேலே தான் வரும், அவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க, பட் அவங்கள லவ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். பட் ஒரு கட்டத்தில் தெரியும் இவங்க தான் நமக்கான கரெக்டான பேர்னு. ஸோ அந்த மாதிரி பேரை சூஸ் பண்ணி சொல்லிட்டு இவர் பாட்டு லவ் ஃபெயிலியரில் என்னவோ புலம்பிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் அந்த ஹோட்டலே உட்காந்துட்ருக்கா. அப்போ டிவி ஸ்பெல் பீன்னு ஒரு ஷோ நடந்துட்டுருக்கோம். இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஸ்பெல் பீங்கிற ஷோக்கு தான் இவனும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா போக வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம ஹீரோ ஏஞ்சலை உஷார் பண்ணனால நம்ம ஹீரோன் கூட அவ்வளோக்கா பழகிருக்க மாட்டான். அதனால் அந்த காம்படிஷனுக்கும் ரெண்டு பேரும் போக முடியாமல் வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சு போயிடுது இவனுக்கான பர்ஃபெக்டான பேர் யாருன்னா ஹீரோயின் தான். ஸோ ஹீரோயினோட ஒன்றா இருந்தால் தான் டைம் லோப்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அதனால் சாரை பார்த்து, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் தான் உண்மையான காதல் எனக்கு என்ன புரிய வந்துச்சு, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து குடும்பம் ஓடி போகிறான். இதை பார்க்குறவங்க அப்பா ஒன்றுமே புரியல. சார் நீங்கள் என் பையன் என்ன சொன்னீங்க, எதுக்கு என் பையன் இங்கேருந்து போகிறான்னு கேட்குறப்ப, தெரில சார் வாங்க நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ரெண்டும் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோனோட வீட்டுக்கு போகிறான். ஹீரோன்கிட்ட நடக்கிற விஷயங்களும் பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு ஹீரோன் ஒரு மாதிரி தப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு இவங்கூட செக்ஸ் வச்சுக்குன்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி கதெல்லாம் விட்டுட்டுருக்கான் போல். இந்த மாதிரி சீப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறா. அதனால் ட்ரெஸ்ஸை கழட்டி உனக்கு என்ன இதானே வேணும், வா ஒன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஹீரோக்கோ வருது. இங்கே பாரு, நான் ஒன்றும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு உங்கள்கிட்ட பழக ஆரம்பிக்கல, உண்மையாக எனக்கு என்னையே அறியாமல் உன் மேலே காதல் வந்திருக்கு. நிறைய வாட்டி நான் உங்கள்கிட்ட லவ்வை சொல்லவோ ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால லவ் சொன்னால் நீ தப்பான போய் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ரொமான்ஸாக பேச ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்குமே அவள் காதல் வெளிப்படுது. ஆக்சுவலி அவளுக்குமே ஹீரோமாக லவ் வந்திருக்கும், பட் ஃப்ரெண்டாக இருக்கனால அவளுமே சொல்லாமல் வந்திருப்பா. ரெண்டு பேர் உட்காந்து அந்த ஸ்பெல்பிங்கிற அந்த காம்படிஷனை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போக வேண்டிய காம்படிஷன், பட் வேற மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்கும், ரெண்டு பேரும் கட்டில் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கீழே இருந்து அந்த இன்ட்ரி எடுக்கிறவரும் அவங்க அப்பா பார்த்துருக்காங்க. அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் வேறு நல்ல மட்டும் தான் தெரியும். அந்த அப்பா கீழே வந்துட்டு, பார்த்தீங்களா என் பையன் எவ்வளோ பேர் திறமைசாலினே, எப்படி இருப்போம் உசாரப்படான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெருமைப்பட்டு இருக்காரு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஹீரோட ஒன்றா இருந்துட்டான். கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் அந்த பெட்லேயே தான் இருக்கான். அவனுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஹே நான் உனே வீட்டுக்கு போலையே, எங்கள் அம்மா வரலன்னு கேட்குறப்ப உங்கள் அம்மாலாம் வரல வாடான்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கேயே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழியாக டைம் குரூப்லேருந்து வெளியே வந்துட்டான். ஸோ வாழ்க்கைக்கான பெஸ்ட்டு பாட்டை செலக்ட் பண்ணிட்டான். ஸோ இதோட ப்ரீமெச்சூர்ங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சக் பண்ணிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ பிடிச்சிங்க. பை கைஸ்.